ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி செவன். அனைவருக்கும் இனிய வினாசக்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். நம்ம வேலூர் கொசப்பேட் தெருவில் இருக்க ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் கோயிலேருந்து நம்ம போகிறோம். வருஷம் வருஷம் விநாயகர் சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாம் அங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. அதாவது அச்சு விநாயகர், ஹேண்ட்மேட் விநாயகர் வந்து தான் செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சு விநாயகர் செஞ்சு கொடுப்பாங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வந்து ஸோ எடுத்து அதை செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அச்சு விநாயகர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அச்சு விநாயகர் காட்சி அளிப்பாருங்க. விநாயகர் சக்தியோட வைப்பு செலப்ரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலூர் கொசப்பேட் பாலசுந்தர விநாயகர் கோயிலேருந்து தான் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு விநாயகர், அச்சு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. ஸோ பல வருஷங்களாக வந்து ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சக்தி செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைஃப் ஃபுல்லாக வந்து வித்துட்டு வராங்க. சார், நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. சார், நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம், இங்கே பாருங்க. ஸோ அருகம் பில் மாலை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்ருக்காங்க. கொடையிலேருந்து எல்லாமே இருக்குங்க. கம்பு, கலக்காய் எல்லாமே வச்சுருக்காங்க. விநாயகரோட கொடைங்க பாருங்க, டிசைன் டிசைன் மாடலில் இருக்குது விநாயகர் கொடை. வந்து பொறி விநாயகரோட கொடை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலாண்ட தான் வந்து பாருங்கள் அச்சு விநாயகர் செய்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அச்சு விநாயகர் செய்கிறாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அச்சு விநாயகர் இங்கே பாருங்கள். ஸோ அச்சிருக்க பார்த்திங்கன்னா ஸோ எண்ணெய் வந்து தடவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா களிமண் போட்டு ரெடி பண்ணி உடனே கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் லைவாகவே. வந்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம போன வருஷம் விநாயகர் சக்தி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சு விநாயகர் சக்தி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், நான் கார்ட்லேயும் கொடுக்குறேன் ஓகேங்களா. பாருங்கள் வந்து களிமண் செட் பண்ணுவாங்க இப்போ மேலே. பாருங்க அதுக்கு எவ்வளோ வந்து அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள் களிமண் வந்து. ஸோ உள்ளே நல்லா இதுவாகும் இல்லையா, அதுக்காக பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுவாங்களே அச்சு விநாயகர். ஸோ இது வரைக்கும் அச்சு விநாயகர் பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்றது இந்த விஷயம் தெரியும். அதுக்கு மேலே வந்து இப்போ இவ்வளோ தூரம் செட் பண்ணாங்களே, அதுக்கு மேலே ஒரு ரெண்டு பார்ட் வந்து இது பண்ணுவாங்க மண். ஸோ இதுக்கு மேலே இதை இது பண்ணிவிட்டு மண்ணை அப்படியே கட் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம் மண்ணை கட் பண்ணி. ஸோ செய்கிறத வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிட்டு வராங்க. ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க மேலே வந்து. ஸோ உள்ளே நல்லா அட்டாச் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த அச்சுக்கு உள்ளே ஃபுல்லாக க்ளீனாக போகணும். ஸோ பாருங்கள் தட்டு மனை இந்த மாதிரி, தட்டு மனை இந்த மாதிரி இருந்தால் ஸோ இதில் தான் வச்சுட்டு போக முடியும் நம்ம. பாருங்கள் கட் பண்ணுறாருங்க சைடில் வந்து. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அந்த பீசஸில் வந்து கட் பண்ணுறாரு பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காருங்க, வேறு லெவலில் இருக்குது அச்சு விநாயகர் வந்து. எவ்வளோ அழகாக வரும். ஸோ நம்ம ஃபினிஷிங் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள். இவங்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹேண்ட்மேடு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ரிலீஸ் பண்ணோம் நம்ம சேனலில். நான் காட்டு கொடுக்குறேன் நம்ம சேனலில் பார்க்கறதும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து செஞ்சுருப்பார் ஹேண்ட்மேடு விநாயகர். எல்லாமே வந்து கையிலே செஞ்சுருப்பாருங்க, எதுவுமே வந்து அச்சு கிடையாது. பட் இந்த ஒரு இது மட்டும்தான் அச்சு விநாயகர். பட் அங்கே இருக்குங்க இல்லையா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையிலே செய்கிற விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கையிலே தான் செஞ்சுருப்பார் அந்த விநாயகர் எல்லாமே. இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கையில் அந்த செஞ்சு அவ்வளோ அழகாக தும்பி கையிலேருந்து அதோட உடம்பு பாகம் எல்லாமே செஞ்சு இது பண்ணியிருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக எடுப்பார் பாருங்கள். இப்போ பார்க்கலாம் நம்ம. வாவ், செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விநாயகரே வந்து இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், பார்க்க செம்மையாக இருக்குது. ஓகே, சுத்தி வந்து பாருங்க. ஸோ களிமண் ஒட்டி கொடு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அச்சு விநாயகர். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க. பாருங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூணடி விநாயகருங்க. ஸோ களிமண்ணால் செய்கிற விநாயகர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நான் கார்டில் கொடுக்குறேன். ஸோ விநாயகர் சேகரிக்கு அதாவது நேற்று தான் ரிலீஸ் பண்ணனே நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பாருங்கள் ஹேண்ட்மேடு விநாயகர் இது வந்து. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கையில் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது விநாயகர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது விநாயகர் சக்தியோட வைப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அச்சு விநாயகர் எப்படி செய்கிறாங்கன்றது நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்மேட் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணிருந்தாங்க. வேற லெவல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சுட்டு இருந்தாங்க அச்சு விநாயகர். ஸோ விநாயகர் சக்தியோட செலிப்ரேஷன் அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.